சென்ட் ஜோசப் ரெசிடென்சி அண்ட் டே ஸ்கூல் ஸ்ரீபெரும்புத்தூர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உலக தரத்திலான கல்வி. பிரிகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9444430737. அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுந்தரவள்ளி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம், உங்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நேற்று வந்து 2023-2024 அதுக்கான பட்ஜெட் வந்து வெளியாயிருக்குது. பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் வந்து இதை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அது குறித்து விவாதங்கள் பல தரப்புல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா தினமலர் பத்திரிகையில இன்னைக்கு அது செய்தியாக வரும்போது எது வருது அப்படின்னா, அவர் வந்து தலையை சொரிஞ்சார், திக்கி திணறினார் என்பதை வந்து ஒரு முதல் பக்க செய்தியாக போட்டுக்கிறாங்க. இதான் ஹெட்லைன். எப்படி பார்க்கறீங்க இதை? தினமலர் இதை பேசுறதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட கூட எப்படி போடுவாங்கன்னா, குபு குபு என்று ரத்தம் வந்தது, மண்டை பிளந்தது, அழகி மரணம், கள்ள காதல், நீங்க எல்லாம் ஒரு மொழிய கூட ஒழுங்கா கையாள தெரியாத, ஒரு செய்தியை மக்களுக்கானதா கொண்டு போய் சேர்க்க முடியாத தினமலம் போன்ற பத்திரிகைகள் இது மாதிரி கேலிகளெல்லாம் பண்றதெல்லாம் நமக்கு நகைச்சுவையா இருக்கு, சிரிப்பா வருது. அதுக்கெல்லாம் அதுங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கற. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பலரும் கூட நேரடியா பேட்டியில நேரடியா பத்திரிகைகளை சந்திக்கும் போது கூட எக்கச்சக்கமான தப்பும் தவறுமா பேசியிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, வெளிநாட்டுல படிச்சு வெளிநாட்டுல வளர்ந்து வெளிநாட்டிலே வாழ்ந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான அமைச்சரா வந்திருக்கிறாரு. அவர் தமிழ்லதான் வாசிக்கிறாரு, புரிஞ்சுக்கணும். அவருடைய முயற்சி தமிழ்ல வாசிக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லாவே வாசி படிக்கிறார். இது ஒண்ணும் குற்றம் எல்லாம் கிடையாது, நல்லாவே வாசிக்கிறாரு. கொஞ்சம் தலை இடத்துல நல்லதா அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு அதை பார்த்து வாசிச்சிடுறாரு. அதை சொல்ல முடியாத இடத்துல ஆங்கிலத்துல போறாரு. இது ஒண்ணும் கொல சுத்தெல்லாம் இல்லைங்க. நம்ம அண்ணன் அண்ணாமலை வந்த உடனே முதல் நாள் ஜாயின் பண்றாரு கட்சியில, பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு, பாரதி ராஜா கட்சியில நான் ஜாயின் பண்றேன்னாரு. அசிங்கமா உங்களுக்கு படலையா? பாரதி ராஜா கட்சியில ஜாயின் பண்றேன்னு ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லாம பாரதி ராஜா கட்சியில இருக்கேன்னு சொல்றாரு. இதெல்லாம் போடுறதுக்கு தினமலத்துக்கு வழி தெரியாது. அப்புறம் உங்க கூட்டணியில இருந்தாரு ஐயா எடப்பாடியாரு, கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர்ன்ற சாதாரண ஒரு பதில். அவர் என்ன சொன்னாரு, கம்பராமாயணத்தை சேர்க்கலாம்னாரு. அந்த முதலமைச்சரோட தான் நீங்க 5 வருஷமா கூட்டணியில உட்காந்துருந்தீங்க, 5 வருஷமா அவர் வீட்டுல தான் சவாரி பண்ணீங்க, 5 வருஷமா அந்த அதிமுக தான் ஒட்டுணி மாதிரி இருந்தீங்க. சரி, அவரை விடுங்க, அவர் ஒரு சாதாரண விவசாய குடி, அவரை கூட விட்டுருங்க. ஐயா ஓடி இருக்காரு பாருங்க, உலகத்திலே கட்டி ஆளக்கூடிய 56 இன்ச்சு. அந்த 56 இன்ச்சு ஒரு தமிழ் வேலை பண்ணாம போன உடனே உங்களால அதை பாசிக்க முடியல, பேச முடியல அப்படின்னா, உலகத்திலே ஆகச்சிறந்த பேச்சாளர், ஆகச்சிறந்த தலைவர், ஆகச்சிறந்த கொண்டாடப்படுவோம் சொல்ற மோடி அத்தனை பண்ணாலே அவரை ஒரு கேள்வி பண்ணுங்க. வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது தமிழக அரச குறைச்சுல அவங்களால முடியல. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்ல 1000 ரூபா போட்டு அத்தனை பெண்களையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறாரு முதலமைச்சரும் பிடிஆரும். அதனால அவங்களால தாங்க முடியாம அந்த பொறாமையை, அந்த காத்து வந்துப்பாங்க நமக்கு ஓரம் இல்லையோ, அதெல்லாம் இப்படி எழுதிட்டு போகுதுங்க. சுயமா எழுதி சந்தோஷமா போறாங்க விடுங்க. இப்போ பட்ஜெட் வந்து அவங்கள பதட்டம் அடைய வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே நிச்சயமாங்க, நிச்சயமா. பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் காவி கும்பலை கவர வச்சிருக்கு பட்ஜெட். அவங்கதான் எப்பயுமே சொல்லுவாங்க, இலவசம் எல்லாம் அது சோதனைகளை உருவாக்கும், இலவசம் எல்லாம் மக்களை உழைப்பில் இருந்து, நம்ம சீமான் மாதிரியே மக்களை உழைப்பில் இருந்து அப்புறப்படுத்தும் அப்படி இப்படி அடிச்சு விடுவான். இங்க இருக்கிற அத்தனை வளங்களும் மக்களுக்கானது, இங்க இருக்கிற அத்தனை வளங்களையும் கார்பரேட் வச்சுட்டு இருக்கான். ஏன் மக்கள் வந்து கையில திருவோட கோபுரத்தோட நின்றுட்டு இருக்கிறான். அப்ப அரசினுடைய பொறுப்பு என்னங்க? சமமான வளர்ச்சினா எதுல சமமான வளர்ச்சி? அவனால எதெல்லாம் அவன் வளம் கொடுத்து வாங்க முடியாதோ அதெல்லாம் அவன் கையில கொடுத்து ஒரு சமர்ப்படுத்தி விட்டு நீ மேலவா அப்படின்னா அவன் உற்பத்தியில பங்கேற்பான், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துல பங்கேற்பான். அதுக்கான சூழலை உருவாக்குறது அரசினுடைய கடமை. ஒரு அரசினுடைய கடமை என்ன? மக்களை பாதுகாக்கிறது. அந்த திட்டமிடல் இதுல இருக்கு. இதத்தான் இந்த காவியரால தாங்க முடியல. 1000 ரூபாய் கொடுத்தாங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு, கல்லூரியில போற குழந்தைங்க படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்த உடனே 29% குழந்தைங்க இன்னைக்கு உயர்கல்விக்கு போயிருக்காங்க அரசு பள்ளியில இருந்து. எவ்வளவு பெரிய மாற்றம், 29%, எவ்வளவு பெரிய
அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தாங்க. எத்தனை பெண்கள் வந்து இன்னைக்கு பொருளாதாரமா வெளியே போய் சம்பாரிச்சுட்டு, எவ்வளவு தூரம் போய் சம்பாரிச்சுட்டு, தான் கால நின்று தன் குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நானும் என் பங்களிப்பை செலுத்துறேன்னு நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம், 100,000 முதியோர்களுக்கு இன்னைக்கு கூடுதல் முதியா பென்ஷன் கொடுக்க போறாங்க. முதியோர் பென்ஷனே கொடுக்காம 5 வருஷம் தெருவில் விட்டவர் எடப்பாடியாரு. அவங்களோட நீங்க பொறுக்கி சின்ன கும்பல், இந்த காவி கும்பல். ஆனா இன்னும் கூடுதலா 100,000 பேர் கொடுக்க போறாங்க முதியோர் பென்ஷன். நான் அதை வரவே இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா, சாமானிய முதியோர்கள் பார்க்க ஆள் இல்லாம தெருவில் சோத்து வழி இல்லாம கூடாது. அவங்க நாகரிகமான தன்மானத்தோடு வாழ வைக்கணும்னா ஒரு அரசு தன்னுடைய கடமையாக இதை செய்யுது. நான் இதை வரவேற்கிறேன். அதே மாதிரி எக்கச்சக்கமான திட்டமிடலுங்க, போட்டி தேர்வுக்கு என் பிள்ளைகளை தகுதி பண்றதுக்கு 1,000 ரூபாய் என் கையில கொடுத்து என் பிள்ளைங்களை போட்டி தேர்வுக்கு தயார் பண்றதுக்கு அரசு ரெடி ஆயிட்டாங்க. பெண் குழந்தைகள் தனியா இது பண்றதுக்கு தனியான இயக்கமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகளிர் சுய உதவிக்கு 30,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. பொருளாதாரமா பெண்கள் காயும் நிக்கணும், கால தன் சொந்த கால நிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான எக்கச்சக்கமான விஷயங்கள் முன்னெடுத்துட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அம்பேத்கர் பெரியார் போன முறை வந்து பெரியாருடைய படைப்புகளை இந்தியா முழுந்து கொண்டு போறது பல மொழிகள் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த முறை தமிழ் அம்பேத்கருடைய படிப்பை படைப்புகளை கொண்டு வந்து எளிய மலிவுளை பதிப்பா எல்லா கையிலும் கொண்டு போய் தேக்கப்படுறாங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு நினைவிடும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா புதரை மன்னான் என்ற ஒரு சாதி, அடித்தட்டிலையும் அடித்தட்டிலையும் இருக்கிற ஒரு சாதி, சாதி இழிவுகளை இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிற சாதிக்கு இங்க வந்து நம்ம ஒரு நீதிக்கு வருகிற ஒரு ஆலயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய முக்கியமானது. நாங்க அந்த போராட்டத்துல கலந்துட்டேன், வள்ளுவர் கூட்டத்துல அவ்வளவு மனத்துயரத்தோட மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்கு. நீங்க 1,000 புறக்கணும்னாலும் 1,000 நேர்மையான நல்ல விஷயங்களும் உள்ள இருக்கு. அது பார்த்தா இந்த கும்பல் பதறுது. இல்ல இப்போ இதுல உள்ள இதெல்லாமே அறிவிப்புகள் தான். இது வந்து ஏற்கனவே வந்து அறிவிப்புகள் வந்து மேடைகள்ல சொல்லியிருக்கிறாங்க, பல கூட்டங்களில் பேசினாங்க. பட்ஜெட்ல வந்து புதுசா எதுவுமே சொல்லலையே, சொன்னதை தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா தினமலர்ல? முதல்ல பெண்களுக்கு நாப்கின் இலவசமா கொடுப்பேனாங்க மேடையில தான் சொன்னாங்க. அது கீழே வந்து இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல கிராமங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு நாப்கின் இப்ப வழங்கப்பட்டு இருக்கு தமிழ்நாடு அரசால. நாப்கின்காக ஒரு பெருந்தொகை செலவழிக்க முடியாதனாலேயே பள்ளி படிப்பை பாதியில விட்டுட்டு போன மாணவிகள் இன்னைக்கு தைரியமா வந்து ஸ்கூல்லயே நாப்கின் வாங்கிட்டு போற லெவலுக்கு தரமான ஒரு சுகாதார சூழலை பள்ளிக்கல்வித்துறையில உருவாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாடு. இது உங்களுக்கு எரியுது. நீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அறிவிப்புகள் தான் முதல் செய்யப்படும், மேடைகள்லதான் முதல் பேசுறாங்க. அதை இன்னைக்கு மட்டும் செய்யறாங்கல்ல, இன்னைக்கு சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காங்க, நாளைக்கு அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. 4,000 ரூபாய் தருந்தாங்க, 4,000 ரூபாய் மேடையில சொன்னாங்க, சட்டமன்றத்துல அறிவிச்சாங்க, கையில கொடுத்தாங்க. இதான ப்ராசஸ். 1,000 ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு பெண்கள் கொடுக்க போறேன்றாங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மேடையில சொன்னாங்க, சட்டமன்றத்துல அறிவிச்சிருக்காங்க. அண்ணா பிறந்தநாள் இன்னைக்கு செப்டம்பர் 15 கையில கொடுக்க போறாங்க. உடனே எல்லாம் இது உங்களுக்கு சொல்றது ஒண்ணும் இல்லைங்க, அதுதான் இங்க இருக்கிற உண்மை. எதிர்கட்சிகளுக்கோ அண்ணாமலை கும்பலுக்கோ காவிகளுக்கோ சொல்லுவதற்கு ஒண்ணுமில்லை. பெண்கள் கூட நேற்று கொண்டாடிட்டாங்க. அது ஒரு அம்மா சொல்றாங்க, 1,000 ரூபாய் கொடுத்தது எனக்கு மருத்துவத்துக்கு உதவுதுன்றாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கேன்சருங்க மருந்துக்கு எனக்கு செலவுக்கு உதவுன்றாங்க. இன்னொரு அம்மா என் பிள்ளை படிப்புக்கு உதவுன்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இந்த சயின்ஸ்ல ஏதோ ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் செலவழிச்சு வேணும். எல்லாமே பயனுள்ள இன்னொரு அம்மா கேஸுக்கு செலவழி பேடுறாங்க. இப்போ 1,000 ரூபாய் அவங்களுக்கு பெரிய அளவுல உதவும். நீங்க இதுல 1,000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே பஸ்ல போறது ஃப்ரீ, அதுல 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் சேமிக்க முடியும். இது 1,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணால சேமிக்க முடியும். இந்த 3,000 ரூபாய்க்கு ஒரு மாச பட்ஜெட் உணவு பட்ஜெட்டை போட்டுடலாம். உணவு பொருள்கள் மட்டும் வாங்க முடியும் 3,000 ரூபாய்க்குள்ள. ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்துல உணவுக்கான பொருளை 3,000 4,000 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். கூட 1,000 ரூபாய் போட்டா தாராளமா சாப்பிடுறது உணவு பொருளும் வாங்கிட முடியும். அப்ப அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே இந்த வெட்டி விருதாவான வாயாடலும் ரொம்ப சிறுதனமா பேசுறதையும் பேச மாட்டோம். இது நேர்மையாக மக்களுக்கு செய்ய வேண்டியதை முதலமைச்சர் பி.டி. தியாகராஜன் அவர்களும் ரொம்ப தெளிவா பக்காவா பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. நான் இதை வரவேற்கிறேன். இது கத்துறது அப்படின்றத அரசியலுக்காக கட்டியிருக்கிறேன். பத்திரிகை தர்மம் அல்லது பத்திரிகை அறம் அப்படின்னு ஒன்று தொடர்ந்து பேசப்பட்டு வருது. ஒரு 100 ஆண்டு அதுல ஒரு பிராக்டிஸ் இருக்குது. அதுல வந்து ஒரு பத்திரிகை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு
யூடியூப்ல கூட தவறு செய்யறது குறித்து போய் பேசலாம், அதெல்லாம் சின்ன பசங்க புதியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பாரம்பரிய பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இது இது செய்யணும் இது செய்யக்கூடாது, ஒரு பத்திரிகையாளருடைய நடவடிக்கைகள் குறித்து கூட அதுல விமர்சனங்கள் வரும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பத்திரிகையாளர்கள் எப்படி நடத்தணுங்கிற வரைக்கும் உரிமையோட கேட்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒரு நெறி இல்லையா? பத்திரிகைகளுக்கு அறம் இருக்குங்க, பத்திரிகைகள் தான் மக்களினுடைய குரலா ஒரு காலத்துல இருந்தது, பத்திரிகைகள் தான் அதிகாரத்தை எதிர்க்கிற மிகப்பெரிய வலிமையான சக்தியா இருக்கு. இன்னும் கூட யூடியூப்ல காசை வாங்கி திண்டு ஒரு கூட்டம் இருக்கும் போது நாம உட்காந்து கம்பீரமா அடிச்சிட்டு இருக்கிறோம், அதிகாரத்துக்கு எதிரான குரலை வலிமையா எழுப்பிட்டு இருக்கிறோம். 10-15 சேனல் அவசியமா நின்று அடிக்கிற சேனல், 5 ரூபா நம்ம கையில தாங்கணும், நம்ம யாருக்கிட்டையும் போய் மறைமுகமா போய் அங்க கிட்ட பெட்டி வாங்கிட்டு வரல, நேர்மையா மக்களை சந்திச்சு நம்ம உதவி கேட்டாலும் கூட மறைமுகமா போய் யாருக்கும் பெட்டியை வாங்கி தின்னுட்டு நாம போலி அரசியல் பண்ணிட்டு இருக்கல, யாரையும் ப்ரமோட் பண்றதுக்கோ யாரையும் தாழ்த்தி பேசுறதுக்கோ யாருக்கும் கட்டுக்கதைகளை பேசுறதோ நம்ம செய்யல. ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு, மக்களோட நிக்கணும் என்கிற ஒரு அரசியல் புரிதல் நமக்கு இருக்கு. ஆனா இது எதுவுமே இருக்காது, ஏன்னா ஒரு பார்ப்பனிய பத்திரிக்கை, பார்ப்பனியும் எப்போதும் மற்றவர்களை தாழ்த்தியும் தனக்கு கீழையும் வைக்கணும்ன்ற ஒரு சித்தாந்தம். பிடிஆர் பன்னீர்ராஜன் அவர்களை போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து மேல வந்துட்டாங்கன்னா இவங்க கேவலமான ஆளா போயிடும், ஒரு சாமானிய சமூகத்துல இருந்து வந்தாங்கன்னா நீங்க வந்து அதாவது ஞாயிறு வாசிக்கிற குடும்பத்துல இருந்து முதல்வர் வர்றாரு அவர் பாருங்க ஞாயிறு வாசிச்ச புண்ணியம் சொல்லும், இதெல்லாம் பார்ப்பன கொழுப்பும் திமிரும் உசுப்பும். ஏன்னா அவர் ரொம்ப நீதி நேர்மன் பேசிட்டு இருந்தான், எல்லா பத்திரிகையும் அவன் கையில இருந்துச்சு, இன்னைக்கு நாம அந்த பத்திரிகைகளை கைப்பற்ற ஆரம்பிச்சோம், மற்ற ஊடகங்களுக்குள்ள நம்ம வர ஆரம்பிச்சோம், நாம நேர்மையை அடிச்சு ஆட ஆரம்பிக்கும் போது ஒரிஜினலான பார்ப்பனியத்தினுடைய முகம் அப்பட்டமா வெளிப்படுது. இந்த தினமலம் வெளிப்படையா காவிகளுக்கு கால்வெடுற பத்திரிகை, வெளிப்படையா மக்கள் விரோத பத்திரிகை, இது அஜெண்டா போட்டு பிஜேபிக்கு வேலை பார்க்கிற பத்திரிகை. மக்கள் வந்து இந்த பத்திரிகை போனதெல்லாம் புறக்கணிக்கிற போதுதான் நேர்மையான அரசியல் மக்கள்கிட்ட போய் சேரும். நான் அதைத்தான் சொல்லுவேன், சோ பார்ப்பனியத்தை உமிழ்ந்து கொண்டிருக்கிற மிக மோசமான கேவலமான ஒரு பத்திரிகை தான் தினமலம். எனவே இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு நேர்மையான ஊடகங்களாக அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும். உங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள் பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. செயின்ட் ஜோசப் ரெசிடென்சி அண்ட் டே ஸ்கூல் ஸ்ரீபெரும்புதூர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உலக தரத்திலான கல்வி, ப்ரீகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9444439307